யாரு? பேயா? பேயவே நம்ம பாய மனசுக்கு போட்டு போயிட்டே இருக்கோம் தெரியுமா? இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வுக்கு அப்புறம் கனவா? கடைசியில இது கனவா போச்சுல? ஆமா, என் கனவுல என்ன துரத்தி துரத்தி தூக்கில் தொங்க விட்டுச்சு. ஆக்சுவலா இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் இப்படிதாங்க எல்லாரையும் ஓட விடுது, துரத்துது. துரத்துனது மட்டும் இல்லாம தூக்கில் தொங்க விடுது. எப்படிங்க இருக்கீங்களா? நான் கேக்குறேன், இங்க வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்வை வாழ்றாங்களா? இல்ல, இங்க சுதந்திரமா பறந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பறவையோட வாழ்க்கையை போய் பாருங்களேன். அதுக்கு என்ன தோணுதோ அதை தாங்க அதை செய்யும். அதுக்கு பறக்கணும்னு தோணுதா பறக்கும், சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடும், தூக்கம் வருதா போய் தூங்கும். அதுதாங்க சுதந்திர பறவையோட வாழ்க்கை. ஆனால் எல்லாரை விட அறிவுலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி மேலோங்கி நிற்கிற மனிதனோட வாழ்க்கையை பாருங்களேன். தனக்கு பசி எடுத்த டைமில் இந்த காலத்தில் அவனால் சாப்பிட முடியலை, தனக்கு தூக்கம் வருதா போய் உடனே தூங்க முடியல, தனக்கு என்ன பிடிக்குமோ என்ன செய்யணும் தோணுதோ அவனால் செய்ய முடியல, அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது எதனால? என்னங்க இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏங்க இப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா?